அத்தியாயம் முப்பத்தி இரண்டு இறந்த ராமன் உயிர் பெறுகிறான் இப்பொழுது லாசரு என்ற ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான் இயேசு அதைக் கேட்டபொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார் செராம்பூர் ஆசிரமத்தில் உள்ள மாடி முகப்பில் சூரிய வெளிச்சம் நிரம்பிய ஒரு காலைப் பொழுதில் ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிறிஸ்துவ திருமறைகளை விளக்கிக் கொண்டிருந்தார் குருதேவரின் சீடர்களில் சிலருடன் நான் என் ராஞ்சி மாணவர்களின் சிறு குழுவுடன் அங்கிருந்தேன் இந்தப் பத்தியில் இயேசு தன்னை இறைவனின் மகன் என்று கூறிக் கொள்கிறார் அவர் இறைவனுடன் முழுமையாக ஒன்றியிருந்தாலும் இங்கு அவர் தன்னைப் பற்றிக் கூறாமல் ஓர் ஆழமான உட்கருத்தை குறிப்பிடுகிறார் என் குருதேவர் விளக்கினார் இறைவனின் புதல்வன் என்பது கிறிஸ்து அல்லது மனிதனின் தெய்வீக உணர்வேயாகும் இறந்துபடும் எந்த மனிதனும் இறைவனை பெருமைப்படுத்த முடியாது அவன் தன்னை படைத்தவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே கௌரவம் அவனை விடாமல் தேடுவதுதான் தான் அறியாத அருவமான ஒரு பொருளை மனிதன் பெருமைப்படுத்த முடியாது மகான்களின் சிரத்தை சூழ்ந்துள்ள ஜோதி அல்லது ஒளிவட்டம் இறைவனிடத்தில் அவர்களுக்குள்ள இறை அன்பு செலுத்தக்கூடிய சக்தியை குறிக்கும் அடையாளச் சின்னமாகும் ஸ்ரீ யுக்தேஸ்வர் லாசரு உயிர்ப்பிக்கப் பெற்ற அதி அற்புதமான கதையை மேலும் தொடர்ந்து படித்தார் அதன் முடிவில் குருதேவர் அப்புனித புத்தகம் திறந்தபடி அவரது மடிமேல் இருக்க ஒரு நீண்ட மௌனத்தில் ஆழ்ந்தார் நான் கூட அம்மாதிரியான ஓர் அற்புதத்தைக் காணும் பாக்கியம் பெற்றிருந்தேன் என் குருதேவர் கடைசியில் ஒரு பவித்திரமான உணர்வுடன் கூறினார் லாகிரி மகாசயர் என் நண்பர்களில் ஒருவனை மரணத்திலிருந்து திரும்பவும் உயிர்ப்பித்தார் என் பக்கத்தில் இருந்த சிறுவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் புன்னகை செய்தார்கள் தத்துவம் மட்டுமின்றி குறிப்பாக ஸ்ரீ யுக்தேஸ்வர் அவருடைய குருவுடன் அவருக்கு ஏற்பட்ட ஆச்சரியமான அனுபவங்கள் பற்றி கூறும் எந்த கதையையும் நான் சந்தோஷமாக அனுபவிக்கும் அளவிற்கு என்னுள்ளும் கூட சிறுவனின் தன்மை இருந்தது என் நண்பன் ராமனும் நானும் இணை பிரியாதவர்களாக இருந்தோம் குருதேவர் தொடங்கினார் அவன் மிக சங்கோஜமுள்ளவனாகவும் தனிமையை நாடுபவனாகவும் இருந்ததால் அவன் எங்கள் குரு லாகிரி மகாசைரிடம் செல்ல பகல் நேர சீடர்களின் கும்பல் இல்லாத நடுநிசிக்கும் விடியற்காலைக்கும் இடையில் உள்ள நேரங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்தான் நான் ராமனுடைய மிக நெருங்கிய நண்பன் என்பதால் அவன் தன்னுடைய பல ஆன்மீக அனுபவங்களை என்னிடம் நம்பிக் கூறுவான் அவனுடைய சீரிய துணையினால் எனக்கு ஊக்கம் ஏற்பட்டதைக் கண்டேன் என் குருவின் முகம் பழைய நினைவுகளில் கனிந்தது ராமன் திடீரென்று கடும் சோதனைக்குட்படுத்தப்பட்டான் ஸ்ரீயுக்தேஸ்வர் தொடர்ந்தார் அவன் ஆசியக் காலராவினால் பீடிக்கப்பட்டான் கடுமையாக நோய்வாய்ப்படும் நேரங்களில் மருத்துவர்களை அழைப்பதை எங்கள் குருதேவர் என்றுமே தடை செய்ததில்லை ஆகையால் இரு சிறப்பு மருத்துவர்கள் அழைக்கப்பட்டன நோயால் அவதிப்படுபவனுக்கு சிகிச்சை செய்யும் அவசரத்தின் மத்தியிலும் நான் லாகிரி மகாசையரிடம் உதவி வேண்டி ஆழ்ந்த பிரார்த்தனை செய்தவாறிருந்தேன் நான் அவருடைய வீட்டிற்கு ஓடி அவரிடம் விம்மலுடன் விஷயத்தை கூறினேன் மருத்துவர்கள் ராமனை பார்த்து வருகிறார்கள் அவன் குணமாகி விடுவான் என் குரு கழிப்புடன் முறுவலித்தார் நான் நிம்மதியுடன் என் நண்பனின் படுக்கை அருகில் சென்றபொழுது அவன் இறக்கும் தருவாயில் இருப்பதையே கண்டேன் அவனால் ஒன்று அல்லது இரண்டு மணி நேரங்களுக்கு மேல் தாக்குப்பிடிக்க முடியாது அந்த மருத்துவர்களில் ஒருவர் என்னிடம் மனமுடிந்த ஜாடையில் கூறினார் நான் மறுபடியும் லாகிரி மகாசையரிடம் ஓடினேன் மருத்துவர்கள் மனசாட்சிக்கு உட்பட்டவர்கள் ராமன் குணமாகி விடுவான் என்று எனக்கு நிச்சயமாக தெரியும் குருதேவர் மகிழ்ச்சியுடன் என்னை திருப்பி அனுப்பிவிட்டார் ராமனின் வீட்டில் இரு மருத்துவர்களும் சென்று விட்டிருந்ததை நான் கண்டேன் ஒருவர் எனக்காக ஒரு குறிப்பு விட்டுச் சென்றிருந்தார் நாங்கள் எங்களால் இயன்றதை செய்துவிட்டோம் ஆனால் இவன் விஷயத்தில் நம்பிக்கையில்லை என் நண்பன் உண்மையிலேயே இறக்கும் மனிதனின் நிலையில் இருந்தான் லாகிரி மகாசயரின் சொற்கள் எப்படி பலிக்காமல் இருக்க முடியும் என்பது எனக்கு புரியவில்லை இருந்தாலும் ராமனின் உயிர் வேகமாக நழுவிக் கொண்டிருக்கும் காட்சியானது இப்பொழுது எல்லாம் முடிந்துவிட்டது என்ற எண்ணத்தையே என் மனத்தில் ஏற்படுத்தியது இம்மாதிரியாக நம்பிக்கையும் சந்தேகமும் என்ற மாறி மாறி வரும் அலைகளினால் தடுமாற்றத்துடனே என்னால் முடிந்த வரையில் என் நண்பனுக்கு சிகிச்சை செய்தேன் அவன் பேசுவதற்காக எழுந்தான் யுக்தேஸ்வர் குருதேவரிடம் ஓடிச் சென்று நான் இறந்து விட்டதைக் கூறு ஈமச் சடங்குகளுக்கு முன்னால் என் உடலை ஆசிர்வதிக்கும்படி குருதேவரிடம் சொல் இச்சொற்களுடன் அவன் பெருமூச்சு வாங்கியவாறு பூத உடலை விட்டான் நான் ஒரு மணி நேரம் வரை அவன் படுக்கை அருகில் அழுதவாறிருந்தேன் என்றுமே அமைதியை நாடும் அவன் இப்பொழுது மரணத்தின் நிரந்தர அமைதியை அடைந்து விட்டிருந்தான் இன்னொரு சீடன் உள்ளே வந்தான் நான் திரும்பி வரும் வரை அவனை இருக்கும்படி கூறினேன் அரை மயக்கத்துடன் நான் குருதேவரிடம் சோர்வுற்று திரும்பினேன் இப்பொழுது ராமன் எப்படி இருக்கிறான் லாகிரி மகாசகரின் முகம் புன்னகையில் மலர்ந்திருந்தது ஐயா அவன் எப்படி இருக்கிறான் என்பதை நீங்கள் சீக்கிரமே பார்க்கப் போகிறீர்கள் நான் உணர்ச்சி வசப்பட்டு உளறினேன் இன்னும் சில மணி நேரங்களில் நீங்கள் அவன் உடலை அது சுடுகாட்டிற்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முன் காண்பீர்கள் நான் மனமுடைந்து வெளிப்படையாக புலம்பலானேன் யுக்தேஸ்வர் உன்னை கட்டுப்படுத்திக் கொள் அமைதியாக அமர்ந்து தியானம் செய் என் குருதேவர் சமாதியில் ஆழ்ந்துவிட்டார் பொழுதும் இரவும் இடையறாத மௌனத்தில் கழிந்தது நான் என்னுள் சமாதானம் அடைவதற்கும் முடியாமல் திணறிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் காலையில் லாகிரி மகாசையர் ஆறுதல் கூறும் வகையில் என்னை நோக்கினார் நீ இன்னும் அமைதியற்று இருக்கிறாய் என்பதை நான் காண்கிறேன் ஏதாவது மருந்து வடிவத்தில் ராமனுக்கு நான் கண்கூடான உதவி செய்ய வேண்டுமென்று நீ எதிர்பார்ப்பதாக நேற்றே நீ ஏன் விளக்கமாகக் கூறவில்லை குருதேவர் கிண்ண வடிவ விளக்கிலிருந்து சுத்திகரிக்கப் பெறாத விளக்கெண்ணையை சுட்டிக்காட்டினார் அந்த விளக்கிலிருந்து கொஞ்சம் எண்ணெயை ஒரு சிறு புட்டியில் நிரப்பிக்கொள் ராமனுடைய வாயில் ஏழு சொட்டுக்கள் ஊற்று ஐயா நான் மறுத்துக் கூறினேன் அவன் நேற்று மதியமே இறந்துவிட்டான் இந்த எண்ணெயினால் எப்பொழுது என்ன பிரயோசனம் பரவாயில்லை நான் சொல்வது போல் செய் என் குருதேவரின் ஆனந்தமான மனநிலையை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை நான் இன்னமும் என் இழப்பின் தணிக்க முடியாத வேதனையில் தத்தளித்துக் கொண்டிருந்தேன் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி எடுத்துக்கொண்டு நான் ராமனின் வீட்டை நோக்கிச் சென்றேன் சாவின் பிடியில் சிக்கி என் நண்பனின் உடல் விரைத்துக் கிடந்ததைக் கண்டேன் அவனுடைய கோரமான நிலையை நான் பொருட்படுத்தாமல் என் வலது ஆள்காட்டி விரலால் அவன் உதடுகளைத் திறந்து என் இடது கையாலும் அப்புட்டியின் மூடியின் உதவியாலும் இறுகிப் போயிருந்த அவன் பற்களின் மேல் சொட்டு சொட்டாக அந்த எண்ணெயை விட்டேன் ஏழாவது சொட்டு அவனது உறைந்த உதடுகளைத் தொட்டதுதான் தாமதம் ராமனுக்கு உக்கிரமாகத் தூக்கிப் போட்டது அவன் ஆச்சரியத்துடன் எழுந்து உட்கார்ந்தபோது தலையிலிருந்து கால்வரை அவன் தசைகளெல்லாம் அதிர்ந்தன நான் ராகிரி மகாசயரை ஓர் ஒளிப்பிழம்பில் கண்டேன் அவன் கூவினான் அவர் சூரியனைப் போன்று பிரகாசத்துடன் இருந்தார் எழுந்திரு உன் தூக்கத்தை விட்டொழி என்று அவர் எனக்கு உத்தரவிட்டார் யுக்தேஸ்வருடன் என்னைக் காணவா என்றார் ராமன் எழுந்து தானாகவே உடையணிந்து கொண்டதையும் அந்த உயிரைக் குடிக்கும் வியாதிக்குப் பின்னரும் எங்களுடைய குருவின் வீட்டிற்கு நடந்து வரும் அளவிற்கு திடகாத்திரமாயிருந்ததையும் கண்டு என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை அங்கு அவன் நன்றியார் நனைந்த கண்களுடன் லாகிரி மகாசகரின் முன்னால் விழுந்து வணங்கினான் குருதேவரும் ஆனந்தக் கழிப்பில் திளைத்தார் அவர் கண்கள் என்னைப் பார்த்து விஷமமாக சிமிட்டின யுக்தேஸ்வர் அவர் கூறினார் நிச்சயமாக இனி நீ எப்பொழுதும் கையில் ஒரு புட்டி விளக்கெண்ணையை உன்னுடன் எடுத்துச் செல்ல தவற மாட்டாய் நீ ஒரு பிணத்தை பார்க்கும் போதெல்லாம் வெறுமனே இந்த எண்ணெயைக் கொடு ஏன் இந்த ஏழு சொட்டு விளக்கெண்ணெய் எமனுடைய அதிகாரத்தையே நிச்சயமாகக் கெடுத்துவிடும் போலிருக்கிறதே குருதேவா நீங்கள் என்னை கேலி செய்கிறீர்கள் எனக்குப் புரியவில்லை தயவு செய்து என் தவற்றின் தன்மையை எனக்கு சுட்டிக்காட்டுங்கள் ராமன் சுகமடைந்து விடுவான் என்று நான் உனக்கு இரு தடவை கூறினேன் இருந்தாலும் உன்னால் என்னை முழுமையாக நம்ப முடியவில்லை லாகிரி மகாசயர் விளக்கினார் மருத்துவர்கள் அவனை குணப்படுத்திவிட முடியும் என்ற அர்த்தத்தில் நான் கூறவில்லை அவர்கள் அங்கு இருக்கிறார்கள் என்றுதான் நான் குறிப்பிட்டேன் மருத்துவர்களுடன் குறுக்கிட நான் விரும்பவில்லை அவர்களும் வாழ்ந்தாக வேண்டும் மகிழ்ச்சி நிறைந்த குரலில் அவர் தொடர்ந்தார் அந்த சர்வ வல்லமையுள்ள பரமாத்மாவினால் மருத்துவர் இருந்தாலும் அல்லது இல்லாவிட்டாலும் எவரையும் குணப்படுத்த முடியும் என்பதை எப்பொழுதும் அறிந்து கொள் என் தவறு எனக்கு புரிகிறது நான் வருத்தத்துடன் ஒப்புக்கொண்டேன் உங்களுடைய எளிய வாக்கானது இப்பிரபஞ்சம் முழுவதையுமே கட்டுப்படுத்துகிறது என்று நான் இப்பொழுது தெரிந்து கொண்டேன் ஸ்ரீ யுக்தேஸ்வர் இந்த மலைப்பூட்டும் கதையை கூறி முடித்தவுடன் ராஞ்சி சிறுவர்களில் ஒருவன் ஒரு கேள்வி கேட்க துணிந்தான் ஒரு குழந்தையால் தான் அவ்வாறான கேள்வி கேட்கப்படும் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது ஐயா அவன் கேட்டான் உங்கள் குரு ஏன் விளக்கெண்ணையை கொடுத்து அனுப்பினார் குழந்தாய் எண்ணெயை கொடுத்ததில் விசேஷ அர்த்தம் எதுவும் இல்லை நான் ஏதாவது காணப்படும்படியான பொருளை எதிர்பார்த்ததனால் லாகிரி மகாசயர் அருகிலிருந்த எண்ணெயை எனக்குள் பெருமளவில் நம்பிக்கையை எழுப்ப ஒரு வெளிப்படையான சின்னமாக தேர்ந்தெடுத்தார் நான் முழுவதுமாக நம்பாததால் குருதேவர் ராமனை இறக்க அனுமதித்தார் ஆனால் அவன் பிழைத்துக் கொள்வான் என தெய்வாம்சம் பொருந்திய குரு கூறியிருந்ததனால் குணமடைதல் கட்டாயம் நடைபெற்றே ஆக என்பது அவருக்கு தெரிந்திருந்தது அதற்காக அவர் ராமனை முடிவான வியாதியாகிய மரணத்திலிருந்தே குணப்படுத்த வேண்டியிருந்தது ஸ்ரீ யுக்தேஸ்வர் அச்சிறு குழுவை விடை கொடுத்து அனுப்பிவிட்டு அவர் காலடியிலிருந்த ஒரு கம்பளி ஆசனத்தை எனக்கு சுட்டிக்காட்டினார் யோகானந்தா அவர் வழக்கமில்லாத ஒரு தீவிரத்துடன் கூறினார் நீ பிறந்ததிலிருந்தே லாகிரி மகாசயரின் நேரடியான சீடர்களினால் சூழப்பட்டிருந்திருக்கிறாய் அப்பெரிய மகான் அவருடைய உயர்ந்த வாழ்வை பாதி தனிமையிலேயே கழித்திருக்கிறார் மேலும் அவர் தன்னை பின்பற்றியவர்கள் அவருடைய உபதேசங்களை வைத்து யாதொரு ஸ்தாபனத்தையும் அமைக்க அனுமதிப்பதை உறுதியாய் மறுத்திருக்கிறார் ஆனாலும் அவர் முக்கியமான முன்னறிவிப்பு ஒன்றை செய்தார் நான் மறைந்த ஐம்பது வருடங்களுக்குப் பின்னர் அவர் கூறினார் மேலை நாடுகளில் யோகத்தில் தோன்றும் ஆழ்ந்த ஆர்வம் காரணமாக என் வாழ்க்கை வரலாறு எழுதப்படும் யோகத்தின் செய்தி உலகம் முழுவதும் சூழும் அது மனிதனுடைய சகோதரத்துவத்தை நிலைநிறுத்த உதவும் மனித குலம் நேரடியாக உணர்ந்தறியும் ஒரே பிதா என்பதின் அடிப்படையில் ஏற்படும் ஒற்றுமையே அது என் மகனே யோகானந்தா ஸ்ரீயுக்தேஸ்வர் தொடர்ந்தார் நீ அந்த செய்தியை பரப்புவதிலும் அப்புனித வாழ்க்கையை எழுதுவதிலும் உன் பங்கை செய்ய வேண்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஐந்தில் லாகிரி மகாசயர் மறைந்து ஐம்பது வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் முடிந்தபொழுது இப்புத்தகம் முடிவுற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது வருடம் புது யுகத்தையும் கூட புரட்சிகரமான அணுசக்தி யுகத்தை வரவேற்ற எதேச்சையான சம்பவத்தைக் கண்டு என்னால் திகைக்காமல் இருக்க முடியவில்லை எல்லா சிந்தனையாளர்களின் மனமும் என்றுமில்லாத வகையில் சமாதானம் சகோதரத்துவம் ஆகிய அவசரமான பிரச்சினைகளை நோக்கி திரும்புகிறது இல்லாவிடில் சக்தியின் இடையராத உபயோகமானது பிரச்சனைகளுடன் சேர்த்து எல்லா மனிதர்களையுமே அழித்துவிடும் மனித குலத்தின் ஆக்கப்பணிகள் காலத்தினாலோ அல்லது குண்டு வீச்சினாலோ சுவடேயின்றி மறைந்தாலும் பகலவன் தன் பாதையினின்றும் விலகுவதில்லை விண்மீன்களும் மாற்றம் எதுவுமில்லாத தங்கள் காவலைத் தொடரும் பிரபஞ்சத்தின் விதிமுறையை நிறுத்தவோ அல்லது மாற்றவோ முடியாது மேலும் மனிதன் தன்னை அதனுடன் இணக்கமாக ஈடுபடுத்திக் கொள்வதுதான் நல்லது பிரபஞ்சம் வலிமைக்கு விரோதமாக இருக்கும் பொழுது சூரியன் ஆகாயத்தில் யுத்தத்தை புரியாமல் சரியான சமயத்தில் அஸ்தமித்து ஓய்வு பெற்று விண்மீன்களுக்கு அவைகளின் சிறு ஆட்சிக்காக விட்டுக் கொடுக்கும் பொழுது நம் கவசமணிந்த முட்டியைக் காட்டி என்ன பிரயோஜனம் அதனால் ஏதாவது அமைதி கிட்டுமா நல்லெண்ணம்தான் இப்பேரண்டத்தை பிணைத்து வைத்திருக்கிறதே ஒழிய கொடூரமில்லை அமைதியுள்ள மனித குலம்தான் வெற்றியின் அளவற்ற பலன்களை ரத்தம் சிந்திய மண்ணில் பயிரிடப்பட்ட எந்தப் பொருளையும் விட அதிக இனிமையான ருசியுடையதாகக் கண்டறியும் பலனளிக்கக்கூடிய சர்வதேச சங்கம் என்பது மனித இதயங்களின் இயல்பான பெயரில்லாத சங்கமேயாகும் இவ்வுலகின் துன்பங்களை துடைப்பதற்கு வேண்டிய பரந்த இரக்கமும் பகுத்துணர்கின்ற ஆழ்ந்த நோக்கும் மனித வேற்றுமைகளை வெறும் அறிவுபூர்வமாக எண்ணி பார்ப்பதால் ஏற்படாது ஆனால் மனிதனின் ஆழ்ந்த ஐக்கிய ஞானத்திலிருந்து கடவுளிடம் கொண்ட உறவினால் ஏற்படும் உலகின் உயர்ந்த லட்சியமாகிய சகோதரத்துவத்தின் மூலம் அமைதி என்பதன் நிறைவேற்றத்தை நோக்கி யோகம் காலக்கிரமத்தில் எல்லா நாடுகளிலும் உள்ள எல்லா மனிதர்களிடத்தும் பரவட்டும் பாரதம் மற்ற எந்த நாட்டையும் விட மிக பழமையான நாகரிகத்தைப் பெற்றிருந்தாலும் இன்று வரை அவள் பிழைத்துள்ள வித்தையானது தற்செயலான விபத்தினால் ஏற்பட்டதல்ல ஆனால் ஒவ்வொரு தலைமுறையிலும் தன் சிறந்த ஞானிகளின் மூலம் என்றென்றும் அழிவற்ற மெய்ப்பொருட்களுக்கு பாரதம் அர்ப்பணித்த பக்தியின் விளைவே என்பதை சில சரித்திர வல்லுநர்கள் கவனித்திருக்கின்றனர் யுக யுகாந்திரமாக மாறுதல் இல்லாமல் தொடர்ந்து வந்து காலத்தின் சவாலுக்கு எந்த தேசத்தையும் விட பாரதம் தகுந்த முறையில் பதிலளித்து வந்திருக்கிறது கடவுளிடம் ஆபிரகாமின் கோரிக்கை என்னும் பைபிள் கதையில் சோதோம் என்னும் நகரத்தில் பத்து நீதிமான்கள் காணப்பட்டால் அந்நகரம் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற பொழுது பத்து நீதிமான்கள் நிமித்தம் நான் அந்நகரத்தை அழிக்க மாட்டேன் என்ற தெய்வீக பதில் பாரதம் மறக்கப்படுவதிலிருந்து தப்பித்து நிற்கும் தன்மையில் ஒரு புது அர்த்தத்தை பெறுகிறது ஒரு சமயத்தில் பாரதத்தின் சமகாலத்தவைகளாயிருந்த மிகுந்த பலமும் போர்க்கலையில் மிகுந்த திறமும் கொண்டிருந்த பெரிய சாம்ராஜ்யங்களான எகிப்து பாபிலோனியா கிரேக்கம் மற்றும் ரோம் ஆகிய பேரரசுகளெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டன இறைவனுடைய பதில் ஒரு நாடு அதன் லோகாயதமான சாதனைகளினால் வாழவில்லை உயர்ந்த மனித மாணிக்கங்களினால்தான் என்பதை தெளிவாக தெரிவிக்கிறது அரை முடிவதற்குள்ளேயே இருமுறை குருதியில் குளித்துவிட்ட இந்த இருபதாவது நூற்றாண்டில் அத்தெய்வீக சொற்கள் திரும்பவும் கேட்கப்படட்டும் லஞ்சத்தால் விலைக்கு வாங்க முடியாத அந்த நீதிபதியின் கண்களுக்கு உயர்ந்தவர்கள் என்று தோன்றும் பத்து மனிதர்களை பிறப்பிக்கக்கூடிய எந்த நாடும் அழிவைக் காணாது இம்மாதிரியான தூண்டுதல்களுக்கு செவிமடுத்து காலத்தின் ஆயிரக்கணக்கான தந்திரங்களுக்கு எதிராக பாரதம் தான் விவேகமற்றதில்லை என்பதை நிரூபித்துக் காட்டியுள்ளது ஒவ்வொரு நூற்றாண்டிலும் தன்னை உணர்ந்த மகான்கள் பாரத மண்ணை பவித்திரமாக்கியிருக்கிறார்கள் நவீனகால கிறிஸ்துவை போன்ற மகான்களாகிய லாகிரி மகாசயர் ஸ்ரீ யுக்தேஸ்வர் ஆகியோர் மனிதனின் மகிழ்ச்சிக்கும் ஒரு நாட்டின் நீண்ட ஆயுளுக்கும் ஈசனை உணரும் விஞ்ஞானமாகிய யோகத்தின் அறிவு மிக அவசியமானது என்பதை பறைசாற்ற தோன்றுகின்றனர் லாகிரி மகாசயரின் வாழ்க்கையை பற்றியும் யாவருக்கும் பொதுவான அவருடைய கோட்பாடுகளைப் பற்றியும் மிக குறைவான விவரங்கள்தாம் அச்சில் வெளியாகியுள்ளன முப்பது வருடங்களாக பாரதம் அமெரிக்கா ஐரோப்பா ஆகிய நாடுகளில் முத்தி அளிக்கும் அவருடைய யோக உபதேசத்தில் ஆழ்ந்த உண்மையான ஆர்வம் உள்ளதைக் கண்டிருக்கிறேன் அவர் முன்பே கூறியபடி எழுத்தில் அம்மகானின் வாழ்க்கை சரித்திரம் இப்போது மேலை நாடுகளில் அவசியமாகிறது ஏனெனில் அங்கு தலைசிறந்த நவீனகால யோகியரின் வாழ்க்கையைப் பற்றி மிகக் குறைவாகவே அறிந்துள்ளனர் லாகிரி மகாசயர் புராதனமான வம்சாவளியைக் கொண்ட பக்தி சிரத்தையுடன் கூடிய ஓர் அந்தனர் குடும்பத்தில் ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி எட்டாம் வருடம் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி பிறந்தார் வங்காளத்தில் கிருஷ்ணா நகருக்கு அருகில் அருகிலிருக்கும் நதியா உள்ள குர்னி என்ற கிராமம்தான் அவர் பிறந்த இடமாகும் அவர் கண்ணியம் வாய்ந்த கௌர்மோகன் லாகிரியின் இரண்டாவது மனைவியான ஸ்ரீமதி முக்த என்பவரின் ஒரே மகனாவார் அவர் குழந்தையாயிருந்த பொழுதே அவரது தாயார் காலமாகிவிட்டார் அவர் யோகிகளுக்கெல்லாம் அரசன் என்று சாத்திரங்களில் பெயரளிக்கப்பட்டிருக்கும் சிவபிரானின் தீவிர பக்தை என்று வெளிப்படும் உண்மை ஒன்றைத் தவிர அவரை பற்றி வேறு எதுவும் தெரியவில்லை ஷியாமாசரன் லாகிரி என்ற முழு பெயர் கொண்ட அந்த பாலகன் தன் பால்ய காலத்தை குர்னி கிராமத்தில் உள்ள தன் மூதாதையர்களின் வீட்டில் கழித்தான் மூன்று அல்லது நான்கு வயதாயிருக்கும் பொழுதே அவன் தன் தலையைத் தவிர உடல் முழுவதையும் மணலின் அடியில் மறைத்து ஒரு குறிப்பிட்ட யோகாசனத்தில் அமர்ந்தவாறு அடிக்கடி காணப்பட்டான் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் வருடம் குளிர்காலத்தில் ஜலங்கி ஆறு தன் போக்கை மாற்றிக்கொண்டு கங்கையின் ஆழங்களில் மறைந்த பொழுது அதன் அருகிலிருந்த லாகிரி குடும்ப சொத்து அழிக்கப்பட்டுவிட்டது லாகிரி குடும்பத்தினரால் நிறுவப்பட்ட சிவன் கோவில்களில் ஒன்றும் அவர்களுடைய குடும்ப வீட்டுடன் நதிகள் மூழ்கிவிட்டது ஒரு பக்தர் சிவபெருமானின் கற்சிலையை சுழன்றோடும் நதியிலிருந்து காப்பாற்றி இப்பொழுது குர்ணி சிவமனை என்று பிரசித்தி பெற்றிருக்கும் புதிய கோவிலில் வைத்தார் கௌர்மோகன் லாகிரியும் அவர் குடும்பமும் குர்ணியை விட்டு காசிவாசிகளானார்கள் அங்கு உடனேயே தந்தையார் ஒரு சிவன் கோவிலை கட்டுவித்தார் அவர் தனது குடும்பத்தை வேத நியதியின்படி நடத்தி செய்ய வேண்டிய பூஜை முறைகளையும் தான தருமங்களையும் சாத்திரங்கள் ஓதுதலையும் தவறாது பின்பற்றி வந்தார் நியாயமானவரும் திறந்த மனதுடையவருமான அவர் நவீன எண்ணப்போக்குகளின் அனுகூலங்களை அலட்சியம் செய்யவில்லை சிறுவனான லாகிரி காசி கல்விக் குழுக்களில் இந்தியும் உருதுவும் பயின்றான் நாராயண் கோஷால் என்பவர் நடத்திய ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து சமஸ்கிருதம் வங்காளி பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலம் முதலிய மொழிகளைக் கற்றான் வேதங்களை ஆழ்ந்து கற்றுணர்வதில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அந்த இளம் யோகி நாக்பத்தா என்னும் பெயர் கொண்ட மகாராஷ்டிர பண்டிதர் உட்பட கற்றுணர்ந்த அந்தணர்களின் சாத்திரச் சர்ச்சைகளை அவளுடன் கேட்டு வந்தான் ஷியாமச்சரன் அன்பும் சாந்தமும் தைரியமும் உள்ளவனாகி அவனுடைய தோழர்கள் எல்லோராலும் விரும்பப்பட்ட இளைஞனாக திகழ்ந்தான் சரியான ஆகிருதி ஆரோக்கியம் மற்றும் வலிமையான தேகத்துடன் நீச்சல் மற்றும் உடல் திறமையைக் கொண்ட பல சாகசப் பயிற்சிகளில் சிறந்து விளங்கினார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறில் ஷியாமாச்சரன் லாகிரி ஸ்ரீ தேவநாராயண் சன்யால் என்பவரின் மகளான ஸ்ரீமதி காஷிமுனியுடன் திருமணம் செய்விக்கப்பட்டார் ஒரு பாரதிய குடும்பப் பெண்ணுக்கு எடுத்துக்காட்டாக காஷிமுனி தன் வீட்டை பராமரிப்பது இல்லறத்தாரின் கடமையாகிய விருந்தினர்களுக்கு சேவை செய்வது மற்றும் ஏழைகளுக்கு உதவுவது ஆகிய கடமைகளை செவ்வனே மகிழ்ச்சியுடன் செய்து வந்தார் புண்ணிய சீலர்களான து கௌரி என்ற இரு புத்திரர்களும் இரு புத்திரிகளும் இந்த தம்பதியினருக்கு பிறந்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றில் தன் இருபத்தி மூன்றாவது வயதில் அவர் ஆங்கில அரசாங்கத்தில் இராணுவப் பொறியியல் இலாக்காவில் கணக்கராக வேலைக்கு அமர்ந்தார் அவருடைய பணிக்காலத்தில் அவர் பல பதவி உயர்வுகளை பெற்றார் இப்படி அவர் கடவுளின் அருளுக்கு பாத்திரமான மகானாக மட்டும் இல்லாமல் இவ்வுலகத்தின் சிறிய மானிட நாடகத்திலும் ஓர் அலுவலக பணியாளர் என்ற தன் எளிமையான பாத்திரத்தை ஏற்று வெற்றியுடனேயே செய்து முடித்தார் பல்வேறு சமயங்களில் பொறியியல் இலாக்கா லாகிரி மகாசயரை காசிப்பூர் மிர்சாப்பூர் நைனிதால் கானாபூர் காசி ஆகிய இடங்களிலிருந்த அதனுடைய அலுவலகங்களுக்கு மாற்றியது அவருடைய தந்தையின் மரணத்திற்குப் பிறகு அந்த இளைஞன் அவர்களுடைய முழு குடும்பத்திற்கும் பொறுப்பேற்றுக் கொண்டான் காசியில் ஒரு தனித்த குடியிருப்பான கருடேஸ்வர் மொஹல்லா பகுதியில் அவர்களுக்காக ஒரு வீட்டை வாங்கினார் அவருடைய முப்பத்தி மூன்றாவது வயதில் தான் இப்பூமியில் வந்துதித்த நோக்கம் நிறைவேறிவிட்டதை லாகிரி மகாசயர் உணர்ந்தார் இமயச்சாரலில் ராணிகேத்துக்கு அருகில் அவர் தன் பூஜ்ய குருவாகிய பாபாஜியை சந்தித்து அவரால் கிரியா யோக தீட்சை அருளப் பெற்றார் இந்த மங்களகரமான சம்பவம் லாகிரி மகாசயருக்கு மட்டும் ஏற்படவில்லை அது மொத்த மனித குலத்திற்கே ஓர் அதிர்ஷ்ட வேளையாகும் தொலைந்து போயிருந்த அல்லது நெடுங்காலமாக மறைந்து போயிருந்த மிக உயர்ந்த யோகக் கலை மறுபடியும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டது புராணக் கதையில் இப்பூவலகில் வறட்சியால் தவித்த பக்தனான பகீரதனுக்கு வானுலகத்திலிருந்து இறங்கி தெய்வீக அருளாகப் பொழிந்த கங்கையைப் போல் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றில் தெய்வீக நதியாகிய கிரியா யோகம் இமயத்தின் இரகசிய காப்புகளிலிருந்து மனிதர்களின் கரையுற்ற வசிப்பிடங்களுக்குப் பாயத் தொடங்கியது